அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை விட கம்மியான மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் லிஸ்ட் வந்திருக்கு, என்னுடைய மார்க்ஸ் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவங்க என்ன மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேஜர் வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 59 மார்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2-3 கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சின்னு இருக்கிறது அந்த 59 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான 10% வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, அதனால் அவங்கள வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 59 மார்க்ஸு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மார்க் வந்து எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபிசிக்கலி அந்த டிசேபிள்டில் இருக்கக்கூடியங்க சரிங்களா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வராங்க, அதனால் அவங்களுக்கு எஸ்ஸு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் அவங்களுடைய நேம், ஏன்னா அவங்களுக்கும் ரிசர்வேஷனில் 10-20% அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் ஆகுது சரிங்களா. அதனால் அவங்க வந்து அதே கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. மேபி அதனால் அவங்களுடைய நேம் வந்து அந்த இடத்துல வராமல் போயிருக்கலாம் சரிங்களா. மற்ற இதெல்லாமே 59 மார்க்ஸில் இந்த 3 இதுதான் இருக்குது. அவங்களுடைய மார்க்ஸ் வந்து வராத காரணம் இந்த இதனால் சரிங்களா, ஏன்னா செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கும் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா 10% அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் அந்த ரிசர்வேஷன் இது இருக்குது, எக்ஸ்ட்ரா 10%, அதனால் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், சேம் மார்க்கு சேம் கம்யூனிட்டி ஆனால் எனக்கு வரலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டவுட் இருக்கும். அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க சரிங்களா. நமக்கு வந்து நம்மளுடைய ஏஜ் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். சேம் மார்க்கு சேம் கம்யூனிட்டி எல்லாமே வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அதில் டேட் ஆஃப் பர்த் பார்த்து அதில் ஒரு முன்னாடி யார் இருக்காங்களோ அந்த இதுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 90 மார்க்ஸ் ஏதோ சொல்லியிருந்தாங்க சரிங்களா. 90 மார்க்ஸுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிசி டபிள்யூ சொல்லியிருந்தாங்க. பிசியில் உமன்ஸ்க்கு கேட்டகரியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா 92க்கு மேலே எல்லாமே ஷெடியூல்டு கேஸ்ட்டு, அதுக்கடுத்து அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கான அந்த கேட்டகரி, ப்ளஸ் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த மாதிரி சரிங்களா. அதனால் அவங்களுக்கு வராததுக்கான காரணம் அதுதான், என்னோடய மார்க்ஸ் வந்து இவங்க கம்மியாக இருக்காங்க, ஆனால் எனக்கு இல்லை இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா உங்களுடைய கேட்டகரியில் அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சி வந்து முடிஞ்சிருக்கும், மீதி இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கு அவங்களுடைய கேட்டகரி சரிங்களா. எஸ்சி உமன்ஸாக இருக்கட்டும், அந்த தமிழ் மீடியம், அதுக்கடுத்து செகண்ட் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கான அந்த வேக்கண்ட்ல லிஸ்ட்டில் அவங்க வரதுனால அவங்களுடைய மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட்டு சரிங்களா. மேபி இதுதான் ரீசன், என்னை விட கம்மியான மார்க்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்திருக்குன்னா அவங்களோட டர்னில் அந்த வேகன்சி வந்து என்ன பண்ணியிருக்கோம் இருந்திருக்கும். உங்களுடைய டர்னில் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்க்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும், அதனால் அங்கே வந்து வேகண்ட் உங்களுடைய நேம் லிஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காது வராமல் போயிருக்கலாம், மேபி இதுதான். அதே போல் சேம் மார்க்ஸாக இருந்தால் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே பார்ப்பாங்க, அதன் அடிப்படையிலையும் ஒரு சில பேருக்கு வந்து குறைஞ்சிருக்கான். மோஸ்ட்லி இதுதான் ரீசனாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கிரீவரன்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க டிஆர்பிக்கில். அதனால் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், எனக்கு வந்து இந்த மார்க்ஸ் இருக்கேன், எனக்கு வந்து நேம் லிஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வரலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து டவுட்டுக்கு அவங்களுடைய நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம். நான் இதில் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தீங்கன்னா பார்க்குறோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.